வணக்கம் மக்களே, மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திமுக எம்பி ஆர் ராசா அவர்களை அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்காக கைது செய்ய போவதாக தற்பொழுது தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஏன் கைது செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீதிமன்றத்தில் அவர் மீது வந்து சொத்துக்குவிப்பு வழக்கு வந்து போடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த 5 கோடி ரூபாய் வைத்து தான் நிறைய சொத்துக்களை வந்து வாங்கியிருக்காரு ஆர் ராசா. அதனால் வந்து அவருடைய அசையா சொத்துக்களை எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக முடக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் அதிரடியாக அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதனை தொடர்ந்து தான் வந்து அவருக்கு சொந்தமான என்ன எங்கெங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அமலாக்கத்துறை வந்து அவருடைய 15 அசைய சொத்துக்களுக்கு வந்து அதிரடியாக சீல் வச்சாங்க. சீல் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சொந்தமான இன்னும் பல்வேறு இடங்களில் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் அவருக்கு எதிராக நிறைய பணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து தான் வந்து அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக வேட்டையாடி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து அவரை கைது செஞ்சு விசாரணை நடத்தப்பட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு, இன்னும் எவ்வளவு பணங்கள் சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த சொத்து குவிப்பு வழக்கில் வந்து எவ்வளவு பணங்கள் வந்தீங்க ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு முதற்கொண்டு அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக செயல்பட போவதாக, அதனால தான் வந்து அவரை வந்து கைது செய்து அவரை விசாரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஊழல் வழக்கில் வந்து சிக்கியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடியுடைய வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் நிறைய மனுக்கள் வந்து போட்டிருந்தாரு, நீதிபதியை மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி அதுக்கான பிரச்சனையும் போயிட்டு இருந்த நிலையில் தற்பொழுது புதியதாக நீதிபதி அவர்கள் மாறியிருக்காங்க. மாற்றினதுக்கு அப்புறம் அவருடைய விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஊழல் வழக்கில் சிக்கியிருப்பது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராசா அவர்களும் இந்த வழக்கில் வந்து சிக்கியிருப்பது ரொம்பவே அதிர்ச்சியாளமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஊழல் வழக்கில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராசா அவர்களுக்கு சொந்தமான அவரது வீட்டிலும் அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா முக்கிய எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அவர் வந்து ஊழல் வழக்கில் தேவையான எவிடன்ஸ் வந்து அமலாக்கத்துறை வந்து எடுத்திருக்காங்க. அவர் எங்கெங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு, எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு, அதன் மூலியாக எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கியிருக்காரு அப்படின்ற முதற்கொண்டு வந்து அமலாக்கத்துறை வந்து அவங்க கைக்கு வந்து எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வைத்துக்கொண்டே ராசா அவர்களின் கதையை முடிப்பதற்காக அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக செயல்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவர் மீது வழக்குகள் நிரூபிக்கப்பட்டு அவர் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு கண்டிப்பாக அவரை வந்து சிறையில் அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் தீவிரமாக காட்டி வரும் நிலையில் அடுத்த கட்டமாக ராசா அவர்களின் வழக்கில் வந்து அமலாக்கத்துறை வந்து களம் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி கண்டிப்பாக ராசா அவர்களுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அவருடைய சொத்துக்கள் மீது வந்து எல்லாமே இது பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சுட்டு கண்டிப்பாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கானதாக இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக செயல்படுத்தி கொண்டு வரும் நிலையில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வழக்கு இன்று விசாரணைக்கு வரப்போதான். இந்த விசாரணையில் வந்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் எப்படி தீர்ப்புகள் கிடைக்கப் போகுது, எப்படி மாறப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது எம்பி ஆர் ராசா அவர்களின் இந்த சொத்துக்குவிப்பு வழக்கில் தான் வந்து அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே தீவிரமாக சோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலும் வந்து வருமான அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மக்களை தற்பொழுது ராசா அவர்களை வந்து கைது செய்ய போவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.